கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதரி சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 7, தீமையின் அனுமதியும் தேவனுடைய திட்டத்தோடு அதற்குள்ளே தொடர்பும், பக்கம் 142. தேவன் மனிதனை இந்த நன்மை தீமை பற்றி அறிந்து உணர்ந்து கொள்ளும் சக்தி இல்லாமலோ அல்லது நன்மையை மாத்திரம் உணர்ந்து கொள்ளும் சக்தி உடையவனாகவோ உருவாக்கி இருக்கக்கூடும். ஆனால் அவ்வாறு படைத்திருந்தாரானால் அவன் ஒரு உயிர் உள்ள யந்திரமாய் இருந்திருப்பானே அல்லாமல் சிருஷ்டிகருடைய குணநலன்களுக்கேற்ற சாயலாக இருந்திருக்க முடியாது. அல்லது சுயாதீனமுள்ள பரிபூர்ண மனிதனாக அவர் சிருஷ்டித்தது போல சாத்தானுடைய சோதனையிலிருந்தும் பாதுகாத்திருக்க முடியும். அப்படி இருந்ததானால் மனிதனுடைய அனுபவமானது நன்மை செய்கிறவனாகவே அளவிடப்பட்டு மனிதனுக்கு தீமையினால் வரும் பாவ விளைவுகளின் அனுபவம் ஏற்படாததால் புறம்பே இருந்து வரும் துர் ஆலோசனைகளுக்கும் தனக்குள்ளாகவே தோன்றும் ஆசை இச்சைகளுக்கும் அடிமையாகி தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு நித்திய எதிர்கால வாழ்வில் சந்தேகத்திற்கு இடமாகி விடுவதுடன் கீழ்ப்படியாமையும் ஒழுங்கின்மையுமே எப்போதும் சாத்தியமானதாகிவிடும். அன்றியும் நன்மையின் ஆசீர்வாதங்களை தீமையின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும் முன்பு உணர்ந்து போற்ற முடியாது. தேவன் முதலில் மனிதனை நன்மையை மட்டும் அனுபவிக்க செய்து நன்மை சூழ அவனை ஏதேனில் வைத்தார். பின்னர் கீழ்ப்படியாமல் போன அவர்களுக்கு தண்டனை அளித்து தீமையை கடுமையாக ருசி பார்க்கும்படி அனுமதி கொடுத்தார். ஏதேனிலிருந்து வெளியேற்றப்பட்ட போது தேவனோடு தனக்கு இருந்த ஐக்கியத்தை இழந்து நோய், வேதனை, மரணம் ஆகியவற்றை அனுபவிக்கும்படிக்கும் தீமையின் கொடூரத்தையும் பாவத்தின் பெருக்கத்தையும் அனுபவிக்கும்படிக்கும் தேவன் விட்டுவிட்டார். நன்மையும் தீமையும் பெருகியதால் இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து மதிப்பிடவும் பாராட்டவும் கற்றுக்கொண்டான். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமையை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். ஆதியாகமம் 3:22.